அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆஃப்டர் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. வேலைக்கு போகிறதா இல்லைன்னா படிக்க போகிறதா, எந்த ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுடைய டவுட் எல்லாமே கிளியர் ஆகிரும். எம்எஸ்சி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட்டு கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஆஃப்டர் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ரெண்டு வாய்ப்பு இருக்குது. ஒன்று படிக்க போகலாம், இன்னொன்று வேலைக்கு போகலாம். படிக்க போனாலும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, வேலைக்கு போனாலும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறது படிக்கிறது. படிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? எம்எஸ்சி முடிச்சுட்டு டைரெக்டாக என்ன செய்யலாம்? பிஹெச்டி ஜாயின் பண்ணலாம். இப்போ பிஹெச்டி எங்கே தான் படிக்கிறது? இந்தியாவில் பண்ணலாம். இந்தியாவில் நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது, அதுக்கப்புறமா டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது, நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது. அப்போ இந்தியாவில் பண்ணலாம். அப்படி எனக்கு இந்தியாவில் பண்ணுறதுக்கு ஆசையே இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா அப்ராடில் பண்ணலாம். யூகே, யூஎஸ்ஏ, அதர் கண்ட்ரிஸ், ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களே இணைச்சிறாங்க, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. நீங்கள் பிஹெச்டி பண்ணுறதுக்கு அவங்களே இணைச்சிறாங்க, ஸ்காலர்ஷிப் கொடுத்து உங்களை பிஹெச்டி பண்ண வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி இன்டர்வியூ நீங்கள் என்ன செய்யணும்? அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு போய் நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம். இப்போ இந்தியாவில் எங்கெல்லாம் படிக்கலாம், இந்தியாவில் எங்கெல்லாம் பிஹெச்டி பண்ணலாம்? அப்போ இந்தியாவில் நீங்கள் வந்துட்டு ஒரு காசு கூட செலவு இல்லாமல் பிஹெச்டி பண்ணலாம் வித் ஸ்காலர்ஷிப்பு. மாதம் மாதம் உங்களுக்கு என்ன செய்யும்? 35,000 ரூபா, 40,000 உங்களுக்கு வரும். அப்போ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்தியாவில் நீங்கள் பிஹெச்டி பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அப்போ இந்தியாவில் பாருங்கள், முக்கியமான அந்த ஐஐடிஸ் இருக்குது, ஐசர் இருக்குது, ஐஐஎஸ்சி, டிஐஎஃப்ஆர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி நிறையா இடம் இருக்குது நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம். அப்போ இதுக்கெலாம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் கரெக்டாக எழுதி அதில் நீங்கள் பாஸ் ஆகணும். பாஸ் ஆனால் போதும், உங்களுக்கு மாதம் மாதம் 35,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழும். ஓகே, அப்போ நீங்கள் படித்து முடிச்சு வரும்போது என்ன செய்யலாம்? உங்கள் கையில் பல லட்சங்கள் உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதோட பிஹெச்டி உங்கள் கைக்கு நினைஞ்சிரும், கிடச்சிரும். அப்போ பிஹெச்டி இந்த முடித்த பிறகு என்ன செய்யலாம்? பிடிஎஃப் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ராட் கண்ட்ரீஸுக்கு போகலாம். அப்போ இது இந்தியாவில் உள்ள நிலைமை. அப்போ நீங்கள் இந்த ஐஐடி, ஐசர், ஐஐஎஸ்சி இந்த மாதிரிலாம் நீங்கள் பிஹெச்டி பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துலையே என்ன செய்யலாம்? நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ உங்களுக்கு இங்கே நீங்கள் பிஹெச்டி பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எடுக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது அப்ராடில் பண்ணணும் அப்படின்னா என்ன பாருங்கள், யூகே இருக்குது, யூஎஸ் இருக்குது. அப்போ யூகேயில் பாருங்கள், ஜென்ரல் இன்டர்வியூ, அதுக்கப்புறமா ரெஃபரன்சஸ் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ரெண்டு நல்ல ப்ரொஃபஸர்கிட்ட ரெஃபரன்சஸ் வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? போகணும். அதுக்கப்புறமா பாருங்கள், யூஎஸ் யூஎஸில் நீங்கள் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு ஆச்சுன்னா அந்த ஜிஆர்இ எக்ஸாம் எழுதணும். அதே போல் டோஃபல், இது வந்துட்டு அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ், நீங்கள் அந்த எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகணும். இதே போல் நிறையா கண்ட்ரிஸ் இருக்குது, எல்லா கண்ட்ரிஸ்க்கும் நீங்கள் என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணலாம். அப்போ அங்கே நீங்கள் பிஹெச்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போசர் வந்து பயங்கரமாக இருக்கும். அதாவது அந்த நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்கிட்டலாம் நீங்கள் என்ன செய்யலாம்? பிஹெச்டி பண்ணலாம். அப்போ இந்தியாவில் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்ராடில் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே பண்ணாலும் சரி, அடுத்தது எங்கே செய்யணும்? நீங்கள் இந்தியாவுக்கு வரணும். இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் படித்த அந்த கல்வியை என்ன செய்யணும்? இந்தியாவுக்காக யூஸ் பண்ணணும். அதுதான் ஒரு இந்திய குடிமகனுக்கு அழகு. நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் பிஹெச்டி பண்ணுங்கள், படித்து முடிச்சுட்டு எங்கே வரணும்? நம்முடைய இந்திய நாட்டுக்காக நீங்கள் உங்களுடைய அந்த அறிவை எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், ஜாப். எம்எஸ்சி ஓரியன்ட் ஜாப் என்னென்ன ஜாப்லாம் இருக்குது பாருங்கள். ஜியோ கெமிஸ்ட் இருக்குது, பேட்டன்ட் ஆஃபீஸர், டிஆர்டிஓ சயின்டிஸ்ட், ஓஎன்ஜிசி, ஐஓசிஎல், என்டிபிசி, ஐஎஸ்ஆர்ஓ. அப்போ இந்த ஜியோ கெமிஸ்ட் பாருங்கள், ஜியோ கெமிஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். நீங்கள் ஒரு ஜியோ கெமிஸ்டாக போனோன்னா இந்த ஜியோ கெமிஸ்ட்ருக்காக நீங்கள் எக்ஸாம் எழுதணும், அதுக்கப்புறமா இன்டர்வியூ வைப்பாங்க. அப்போ இதுக்கு எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியது இந்த எம்எஸ்சி சிலபஸ். நீங்கள் அந்த எம்எஸ்சி படிக்கும்போது உங்களுக்கு என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன செய்யும்? கொஸ்டின் இருக்கும்.
அப்போ இதுக்கெல்லாம் போனீங்கன்னா நல்ல சேலரி கிடைக்கும். இந்த ஜியோ கெமிஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது நல்ல சேலரி கிடைக்கும். ஸ்டார்டிங்கே 45 அந்த 50 அந்த ரேஞ்சு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பேட்டன்ட் ஆஃபீஸர். பேட்டன்ட் ஆஃபீஸில் நீங்கள் பேட்டன்ட் ஃபைல் பண்ணுற ஆஃபீஸரை நீங்கள் நினச்சலாம் போகலாம். இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தான். இங்கேயும் உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும். அடுத்தது டிஆர்டிஓ. அப்போ டிஆர்டிஓ சயின்டிஸ்டாக நீங்கள் போகலாம். ஜஸ்ட்டு எம்எஸ்சி மட்டும் நீங்கள் படிக்கணும். எம்எஸ்சி மட்டும் முடிச்சிருந்தாலே போதும், இந்த டிஆர்டிஓ சயின்டிஸ்ட்டுக்கு நீங்கள் என்னச்சலாம் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறமா இன்டர்வியூ தான். அப்போ இந்த டிஆர்டிஓன்னு என்ன? டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அப்போ இந்த டிஆர்டிஓவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சின்னா, இந்த மிசைல், இப்போ இந்த அக்னி ஏவுகணை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அதாவது இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் என்ன செய்வாங்க, இங்கே தான் தயார் பண்ணுவாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யணும், தாக்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா அதுக்கான அந்த ஏவுகணையை உருவாக்கக்கூடிய இந்த இடம்தான் இந்த டிஆர்டிஓ. அதுக்கப்புறமா ஓஎன்ஜிசி, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லைஃபே செட்டில்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு இந்த ஓஎன்ஜிசியில் உங்களுக்கு சேலரி இருக்கும். நீங்கள் படிக்க வேண்டியது என்ன, எம்எஸ்சி. எம்எஸ்சி மட்டும் முடிச்சிருந்தாலே போதும், என்ன செய்யலாம், இந்த ஓஎன்ஜிசிக்குள்ளே இங்கே வேலைக்கு போயிடலாம். இங்கேயும் அதே போல் எக்ஸாம், எக்ஸாம் அதுக்கப்புறமா இன்டர்வியூ, இந்த ரெண்டையும் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களை டைரெக்டாக நினைஞ்சிடலாம், வேலைக்கு போயிடலாம். அடுத்தது பாருங்கள், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். இங்கேயும் அதே போல் தான், இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எக்ஸாம் தான். அடுத்தது என்டிபிசி, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். இங்கேயும் நீங்கள் என்ன செய்யலாம், வேலைக்கு போகலாம். எல்லாமே சேம் பேட்டர்ன் தான். ஓகே, எக்ஸாம் அதுக்கப்புறமா இன்டர்வியூ. இஸ்ரோலாம் நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்துட்டு நல்ல சேலரி கிடைக்கும். இஸ்ரோவில் எல்லா அலவன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு உள்ளுற சேலரி அப்படியே நீங்கள் நினைச்சிடலாம், சேவ் பண்ணிடலாம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு மதியம் சாப்பாடு, காலையில் டிஃபன், அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறமா எல்லா அலவன்ஸும் கிடைக்கும், நீங்கள் போகிறதுக்கு வர்றதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, அப்போ இங்கேயும் அதே போல் தான் இஸ்ரோவில். இஸ்ரோவில் நீங்கள் போகணுன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்துட்டு எப்படியும் ஒரு 85% இருக்கணும், 85 to 90. 90க்கு மேலே எடுத்தீங்கன்னா நீங்கள் நினைஞ்சிடலாம், டைரெக்டாக உள்ளே போயிடலாம். அதாவது நீங்கள் வந்து உங்கள் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்டாகவோ டாப் ரேங்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா நினச்சிடலாம், இந்த இஸ்ரோவுக்குள்ளே ஈஸியாக உள்ளே போயிடலாம். அதாவது இஸ்ரோக்குள்ளே போகிறதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும், அந்த பர்சன்டேஜ் எம்எஸ்சியில், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில் அபவ் 90% அந்த மார்க் இருந்துச்சுனா போதும், ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், உள்ளே போயிடலாம். அப்போ பிலோ 90 அங்கே இணைஞ்சிருவாங்க, அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங்லேயே இணைஞ்சிருவாங்க, நீக்கிடுவாங்க. அப்போ இஸ்ரோக்குலாம் நீங்கள் இணைச்சலாம், தாராளமாக அப்ளை பண்ணலாம். அங்கே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, உங்கள் லைஃபே அது வந்து இணைஞ்சிடும், மாற்றி விட்டுரும். அடுத்தது அகடமிக் பேஸ்டு ஜாப்ஸ். அகடமிக் சைடில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது? ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குது, காலேஜ் இருக்குது. இப்போ ஸ்கூலுக்கு போகிற ஆசைப்பட்டவங்க ஸ்கூலுக்கு போகலாம், காலேஜுக்கு போக ஆசைப்பட்டவங்க காலேஜுக்கு போகலாம். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்ன வேணும், பிஎட் வேணும், எம்எட் வேணும். காலேஜுக்கு போகிறதுக்கு என்ன வேணும், பிஹெச்டி வேணும், நெட்டு ஆர் ஸ்லெட்டு, இந்த மூணில் ஏதாவது இருந்தாலும் போதும். நீங்கள் என்ன செய்யலாம், காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகலாம். ஸ்கூல் எஜுகேஷனில் என்ன போஸ்ட்டு பாருங்கள், பிஜி அசிஸ்டன்ட். அப்போ இந்த பிஜி அசிஸ்டண்ட்டாக போகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எம்எஸ்சி பிஎட். எம்எஸ்சி பிஎட் இருந்தால் போதும் நினைஞ்சிடலாம், இந்த ஸ்கூல் சைடில் நீங்கள் நினைச்சிடலாம், பிஜி அசிஸ்டண்ட்டாக போயிடலாம். அப்போ இந்த ஸ்கூல் எஜுகேஷனில் கவர்மெண்ட் ஜாப், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜி டிஆர்பி எக்ஸாம். அப்போ இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாம் நீங்கள் என்னச்சுன்னா எழுதணும், எழுதி இதுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது, எழுதி நீங்கள் 75% மேலே மார்க் எடுத்திங்கன்னா போதும், இணைஞ்சிடலாம், ஈஸியாக உள்ளே போயிடலாம். அப்போ இது ஒரு நல்ல வாய்ப்பு, அதாவது ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு இது ஒரு சான்ஸ். அதாவது பிஜி அசிஸ்டண்ட்டு, பிஜி டிஆர்பி எக்ஸாம் மட்டும் நீங்கள் என்னச்சினோ அட்டன் பண்ணணும், அட்டன் பண்ணிங்கன்னா போதும் உள்ளுக்குள்ளே போயிடலாம். அடுத்தது காலேஜ். காலேஜில் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகணும், அதுக்கு என்னென்ன தேவை, எம்எஸ்சி நெட்டு ஆர் செட்டு ஆர் பிஹெச்டி. எம்ஃபில்லாம் தேவையே இல்லை, எம்எஸ்சி இருக்கணும், நெட்டு ஆர் செட் இருக்கணும், இல்லைன்னா பிஹெச்டி, இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், காலேஜில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகலாம்.
அப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப்லேயே நிறைய டைப் இருக்குது. கவர்மெண்ட் போஸ்டிங் இருக்குது, ப்ரைவேட் போஸ்டிங் இருக்குது. அப்போ இந்த கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் போனோம் அப்படின்னாச்சுன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க, இன்டர்வியூ வைப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ், இங்கே எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அதை பொறுத்து என்ன பண்ணிடுவாங்க, நிறைய பேரை செலக்ட் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸு எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க. ஒரு சில டைமில் என்ன பண்ணிடுவாங்க, அந்த அவங்களுடைய அந்த ரெக்கார்டு, அகாடமிக் ரெக்கார்டை வச்சு என்ன பண்ணுவாங்க, மார்க் போட்டு அவங்கள உள்ளே எடுப்பாங்க. அப்போ இதுக்கு எல்லாமே தேவையானது என்ன, எம்எஸ்சி சிலபஸ். அப்போ இது குவஸ்டின்ஸ் எங்கேருந்து வரும், இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு எல்லாமே எம்எஸ்சி சிலபஸ் தான். அப்போ இந்த எம்எஸ்சி மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், நல்ல தரவாக படிக்கணும். எம்எஸ்சியில் நீங்கள் என்னென்ன யூனிட்ஸ்லாம் படித்தீங்களோ, என்னென்ன டாபிக்ஸ்லாம் படித்தீங்களோ, அது எல்லாத்தையும் நீங்கள் தரவாக வச்சுருந்தாலே போதும், அடுத்த ஸ்டெப் நீங்கள் அந்த கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே ஈஸியாக போயிடலாம். அதுக்கப்புறமா ப்ரைவேட் கம்பெனிஸ், ப்ரைவேட் கம்பெனிஸும் நிறையா இருக்குது. அப்போ என்னென்ன ஜாப் இருக்குது பாருங்கள், லேப் அசிஸ்டண்ட்டாக போகலாம், ரிசர்ச்சராக போகலாம், சயின்டிஸ்ட்டாக போகலாம். நிறையா ப்ரைவேட் கம்பெனிஸில் நிறைய பேர் எடுக்கிறாங்க இந்த மாதிரி, இந்த லேப் அசிஸ்டண்ட்டு, ரிசர்ச்சராக போகலாம், சயின்டிஸ்ட்டாக கூட நீங்கள் நினச்சலாம், இந்த ப்ரைவேட் கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இங்கேயும் நல்லா நினச்சவங்க நல்ல சேலரி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம், டிஎன்பிசிபி லேப் அனாலிஸ்ட், இது எல்லாமே எம்எஸ்சி, எம்எஸ்சி மட்டும் முடிச்சிருந்தா போதும், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா போதும், இந்த மாதிரி எக்ஸாம் என்ன செய்யலாம், அட்டன் பண்ணலாம். டிஎன்பிசியில் என்ன எக்ஸாம், இந்த ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர். அப்போ அதுக்கு என்ன முடிச்சிருக்கணும், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தாலே போதும், இந்த ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் எக்ஸாம் நீங்கள் என்ன செய்யலாம், அட்டன் பண்ணலாம். அப்போ அதுக்கு என்ன சிலபஸ் தேவை, அந்த எம்எஸ்சி சிலபஸ் தான், எம்எஸ்சி சிலபஸ் இருந்தால் நினச்சிவாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம். அப்போ என்ன செய்யலாம், நீங்கள் வந்து இந்த பாலிடெக்னிக் காலேஜஸில், அதாவது கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸில் நீங்கள் வந்து லெக்சரராக போகலாம். இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கனாலே போதும், அதில் கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ணிங்கனாலே போதும், என்ன செஞ்சிடலாம், இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் லெக்சரராக நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே. அதுக்கப்புறமா டிஎன்பிசிபி, அதாவது தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இதுக்குமே என்ன தான் வேணும், இந்த எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி தான். இப்போ எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி போக ஒரு சில டாப்பிக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதை நீங்கள் இதில் வந்து படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கடுத்தது நம்ம தமிழ்நாட்டிலேயே லேப் அனாலிஸ்ட் போஸ்ட் நிறையா இருக்குது, நிறைய இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே லேப் அனாலிஸ்ட் போஸ்ட்லாம் நிறையா வரும். அப்போ இந்த மாதிரி எக்ஸாம் என்ன செய்யலாம், நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்கடுத்தது ப்ரைவேட் ஜாப்ஸ், ப்ரைவேட் ஜாப்ஸ் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு நிறையவே இருக்குது, கொட்டி கிடக்குது. இந்த எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், பார்மக்யூட்டிக்கல்ஸ், ஆன்லைன் டீச்சிங், கோச்சிங் சென்டர், டியூஷன் சென்டர். அப்போ இந்த பார்மா சைட்ஸ்லாம் போனீங்கன்னா நல்ல சேலரி கிடைக்கும், நல்ல இன்சென்டிவ் கிடைக்கும். அதாவது சம்டைம்ஸ் வந்து இந்த ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, இந்த டேப்லெட்ஸ் இல்லாமல் அதுக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய சேலரி கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த சேலரி கிடைக்கும். அப்போ மந்த்லி சேலரி இவ்வளோன்னு உண்டு. அப்போ நிறைய சேலரி கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் வந்துட்டு இந்த ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ் கம்பெனியில். அதுக்கடுத்து ஆன்லைன் டீச்சிங், இப்போ இந்த 2 இயர்ஸாகவே ஆன்லைன் டீச்சிங் வந்துட்டு பயங்கர லெவலில் போயிட்டுருக்குது, எங்கே பார்த்தாலும் ஆன்லைன் டீச்சிங். அப்போ இந்த ஆன்லைன் டீச்சிங் நீங்கள் என்ன செய்யலாம், ட்ரை பண்ணலாம். நல்ல சப்ஜெக்ட் பேக்ரவுண்டு இருந்துச்சுன்னா, சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், நீங்கள் ஆன்லைன் டீச்சிங் நீங்களாகவே என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து பாருங்கள், கோச்சிங் சென்டர். அப்போ தனியாகவே நீங்கள் என்ன செய்யலாம், கோச்சிங் சென்டர் நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு இடம், நல்ல இடம் இருக்குது, நல்ல வசதி, இடம் வசதி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நிறையா ஸ்டாஃப்ஸை போட்டு நீங்கள் என்ன செய்யலாம், கோச்சிங் சென்டர் கூட ஆரம்பிக்கலாம். டிஆர்பி கோச்சிங் கூட நீங்கள் என்ன செய்யலாம், ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக டியூஷன் சென்டர், எனக்கு எங்கேயுமே போகிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னாச்சு, நீங்கள் என்னஞ்சிடலாம், வீட்டிலையே ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிடலாம். எனக்கு படிக்கிறதுக்கும் எனக்கு முடியாது, வெளியில் வேலைக்கும் போகிறதுக்கு எனக்கு முடியல அப்படின்னாச்சுன்னா வீட்டில் இணைஞ்சிடலாம், நீங்கள் டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ளஸ் ஒன், ப்ளஸ் டூ, டென்த்து, நைன்த்து எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், கெமிஸ்ட்ரி டீச் பண்ணலாம். கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜ் அதில் இருந்தாலே போதும், இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், கெமிஸ்ட்ரி டீச் பண்ணலாம். இது மூலமாகவே உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கலாம். நீங்கள் நல்லா டீச் பண்ணால் போதும், அடுத்தடுத்த வருஷங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சுவாங்க, உங்கள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இது மூலமாக நீங்கள் நினைச்சலாம் உங்களுடைய வாழ்க்கையை ரன் பண்ணிடலாம்.
ஓகே. அப்போ நம்ம இது வரைக்கும் நிறையா ஜாப்ஸ் பார்த்துட்டே வரோம், நிறைய படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துட்டே வந்தோம். அப்போ அதனால் எம்எஸ்சி முடித்ததுக்கப்புறமா நிறையா ஜாப்ஸ் இருக்குது, எதை பற்றியுமே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். படிக்கணும்னா படிக்கக்கு போகலாம், ஜாப் வேணும்னா ஜாபுக்கு நீங்கள் போகலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம், ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. ஸோ இஃப் யூ அப்ளை யூ கேன் பி சக்சீடட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.